ஒரு கேம் ஷோ அவங்க என்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ரெண்டு வீட்டிலேருந்தும் யார் எந்த வீடு வந்து ப்ரில்லியன்ஸில் இருக்காங்க, யார் அறிவாளி, யார் திறமசாலி, யார் என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு வந்து யார் அறிவாளி யார் திறமசாலி மக்களுக்கே தெரியும். தெரியுமா? அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்லாம் கண்டென்ட் ஃபில் பண்ணும்ல? ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் ஃபில் பண்ணணும், அது ஒரு விஷயம். எதுக்கோ இன்னைக்கு ரொம்ப பெருசா கண்டென்ட்லாம் இல்ல, இருந்தாலும் இருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டென்ட்டே இல்லாட்டியும் கண்டென்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க பாரு. அது ஒண்ணும் இல்ல, அருண் வந்து ஒரு வேகத்துல வந்து உடைக்கிறாங்க. உடைக்கிறதுலாம் ஒரு வெளியே விழுந்துருச்சு. அது உடைச்சா என்ன, திரும்ப வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எதுனா பஸ்ஸர் தானே, அதுக்கே வந்து ஒரு ப்ரோமோ வந்து பெருசா போட்டு. அதான் இந்த ப்ரோமோலயே பில்டப் வந்து ஜாஸ்தி தான் இருக்கு. அதுலயே தெரிஞ்சிருச்சு, அதுல ஒண்ணு போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. இன்னைக்கு நடக்க போறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படின்னு தோணுது. ஒரு சைடு வந்து மறுபடியும் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பாரி வச்சு நம்மளாம் எப்பவுமே வந்து ஜாக்லின் தான் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சாஞ்சனா அழுதாங்க. இப்ப என்னடானா வந்து தர்ஷா அழுக வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய செஃப்பை வர அழ வச்சுட்டாங்க. ஏன்னா குக் வித் கோமாலாம் ரொம்ப பெரிய ஒரு கண்டஸ்டன்ஸ் அவங்க. ஸோ வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க ஒருத்தவங்களை வந்து பிக் பாஸ்க்குள்ளேயே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இது பார்க்க முடியாது. அவங்க வந்து நான் ஏதோ நண்டு எடுத்துட்டு வந்தாங்களா, அதுக்கு உடனே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, பிடிக்கலை இடிக்கலைன்னு வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு. அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஷோவில் இவ்வளோ மாதம் இருந்துட்டு வந்திருக்கேன், என்ன வந்து இப்படி டேமேஜ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல். பாவண்டா அந்த பொண்ணு, நிஜமாலுமே பாவண்டா. சமைக்க தெரியலன்னா பரவாயில்ல, அதை வந்து நம்ம வந்து கிண்டல் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியமே கிடையாது. வந்து எல்லா செஃபிகிட்டுமே ஒரு பெரிய நேம் வாங்கின ஒரு கண்டஸ்ட், அவங்கள வந்து இப்படி பிக் பாஸ்ல அசிங்கப்படுத்துவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. அது வந்து தேவையில்லாத கண்டென்ட் தான், பட் ஸ்டில் வந்து அதுக்கும் எதனா டார்கெட்டடா கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க உள்ள போயிட்டு மண்டையை கழுவுறது, இல்லைன்னா அவங்களுக்குள்ள அந்த நேத்து பேசின மாதிரி பாய்ஸ் டீமை வந்து உடைக்கிறதுல வந்து ஒரு டார்கெட்டடா உள்ள போனாங்க. இப்ப என்னடானா வந்து நீ பாத்தியான்னு தெரியல, இப்போ விஜய் விஷால் என்னடானா தர்ஷாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன அந்த கண் அப்படி பண்றாங்க, நீ ஏன் சிரிக்கிற, அவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன்ல போயிட்டு நீ வந்து அங்க போயிட்டேன்னா நீ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், நீ அங்க உனக்காக தான் விளையாடுவ, இங்க உள்ள வந்துட்டு நீ இந்த குரூப்காக விளையாண்டுட்டு இருக்க அப்படின்லாம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்ச நாள் தர்ஷா வந்து லைட்டா அப்படியே சாய்வாங்களோன்னு தோணுது. எலிமினேஷன் அவ்வளவு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். உங்களோட நினைப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படி ஜாக்லின் அழ வச்சுட்டே இருக்கீங்க? நேத்தும் அழ வைக்கிறாங்க, இன்னைக்கும் அழ வைக்கிறாங்க. ஜாக்லினும் ஏதோ ஒரு இடத்துல சும்மா இருக்கணும்டா. முதல் வாரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களோட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு கருத்து, நீ இப்படி பண்ற, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு எல்லாருமே தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீ பாத்தியா, சுனிதாவுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு ஒரு குறை சொல்றாங்க. நீ இதை பண்ணிருக்கலாமே, நீ அதை பண்ணிருக்கலாமே. அவங்க பண்றாங்கன்னா நீங்க பண்ணிருக்கீங்க, அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணலாமோ தவிர நீங்க அதை போயிட்டு நீ ஏன் இதை பண்ணல. சுனிதாவுக்கு தெரியாத டான்ஸா? அவங்களே போயிட்டு நீ இதை பண்ண, அதுக்கு அவங்க அவங்களையும் கலைக்கிறாங்க. இல்ல என்னதான் என்னதான் பிரச்சனைமே தெரியல. நானும் பாத்துட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்தே, சுனிதா எங்கேயோ ஒரு இடத்துல தக்லீஃப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க, உடனே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அவங்க கலைச்சிட்டு தான் போறாங்க. அவங்க அந்த ஸ்லாங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஸ்லாங்கே வந்து ஒரு தக்லீஃப் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுற ஹால் வந்து ஜாக்லின் ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா எல்லா இடத்துலயும் எதையாவது சொல்லிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி யாருன்னா வந்து நோஸ்கட் பண்ணி பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் சாஞ்சனா, அந்த புள்ள என்னடானா வந்து தானா என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அது குழந்தைனா மொத்த குழந்தையுமாவே மாறக்கூடாது. அது அந்த புள்ள தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணலையான்னு தெரியல. ஆனா இருந்தாலுமே அந்த இடத்துல ஏதோ சண்டை வருதுன்னா அங்க வந்து டான்ஸ் ஆடிக்கலாம் நின்று இருக்க கூடாது. அவங்க ஏதோ அங்க ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்க கருத்தை வைக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணிருக்கலாம், எனக்கு அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது. அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அங்க அன்வான்டா இருக்கு. ஏன்னா இப்போ உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல யாரா குறை சொன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அப்ப நீ அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு சுனிதா வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. அவங்க அந்த இடத்துல வந்து என் நாய்க்குதான் பண்ணுவேன், எல்லாருமே வெளிப்படையா தான் பேசுறாங்க. எந்த இடத்துல எப்படி குட்டையை கிளப்பலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி பாக்கலாம். அங்க நிறைய குட்டக்குள்ள பீஸ் வந்து நிறைய பேரே இருக்காங்க. எல்லாருமே குட்டக்குள்ள பீஸ் தான். இதுல வேற வந்து தனியா ஏதோ ட்ராக் போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அன்னைக்கு அதுவும் எனக்கும் தோணுச்சு. ஒரு ட்ராக் ஒன்று சைட்ல போயிட்டு இருக்கு.
என்னடா நடக்குது இங்க, ஏன்டா கண்டென்ட்டுக்கா இல்ல எப்படி பர்சனலா நீ அவளை நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் அவுட் ஆகுது. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நைட் வந்து எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நைட் வச்சுதான் நம்ம நாளைக்கு வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து எடுக்க முடியும். பார்க்கலாம் நாளைக்காச்சும் கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கண்டென்ட்டோட வரும். பை, தேங்க்யூ.